வணக்கம் நண்பா. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் நண்பர்களுக்கு எப்படி ஈஸியான முறையில் சீக்ரெட் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் சீக்ரெட் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ இந்த சீக்ரெட் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த அப்ளிகேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோங்களை போகலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நண்பா, இந்த அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா M3 டிரான்ஸ்லேட்டர். இந்த அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இலவசமாக ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இது ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு அப்ளிகேஷன். இதை பார்த்தீங்க அப்படின்னா முதல் நீங்கள் வாய்ஸ் எஸ்எம்எஸும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், இப்போ வந்து நான் டைப் பண்ணுறேன். இதில் ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது, இந்த அப்ளிகேஷன் சீக்ரெட் எஸ்எம்எஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அவங்க இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுங்க போய்ட்டு டேஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன சீக்ரெட் எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீக்ரெட் எஸ்எம்எஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எமர்ஜென்சியான நிலைமையில் ஒரு முக்கியமான விஷயம் நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ண முடியல அப்படின்னா இந்த சீக்ரெட் எஸ்எம்எஸ் கோடிங் மூலிமா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன், நான் மேலே ஒரு டைப் பண்ணியிருக்கேன் ஒரு லெட்டரை, இதை என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் காப்பி சிம்பிளை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னுடைய நண்பர்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்க, இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இந்த சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் நான் சென்ட் பண்ண கோடிங்கை காப்பி பண்ணிவிட்டு அவர் வந்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணார் அப்படின்னா நான் என்ன சீக்ரெட் எஸ்எம்எஸ் பண்ணேன்னு சொல்லி அவர் பார்த்துக்கலாம். அதை எப்படி நானே சொல்லி தந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் மேலே காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். M3 டிரான்ஸ்லேட்டருக்கு மேலே போய்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இதை நான் என்ன டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு லெட்டரில் உள்ளதை கோடிங்கை மாற்றிட்டு மேலே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அது என்ன கோடிங் வேர்டு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். இப்போ நான் அந்த கோடிங்கை மட்டும் மேலே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் கீழே என்ன கோடிங் செலக்ட் பண்ணணும் அந்த எஸ்எம்எஸ் என்னென்ன அவங்க ஆட்டோமேட்டிக் ரிசீவ் ஆகிடும். இதில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப கம்மியான மீலையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.